அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பான வணக்கங்கள். இந்த கதையை எழுதியிருக்கும் ஓடும் பேனா கதையை எழுதியிருக்கும் வேரா நளினி அம்மையார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நான் இதுல எந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நம்ம நம்ம இருக்கிற சூழ்நிலையில சந்திக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. இது வந்து கதையா எழுதல, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அனுபவங்கள் தான் இதுல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல எனக்கு பிடிச்ச நான் இது ரொம்ப நிறைய மூணு தடவை படிச்ச இந்த கதை அவ்வளவு பிடிச்சிருந்தது. அந்த கதை வந்து பேச ரொம்ப பிடிச்சது கருணையும் கடவுளும் அப்படின்ற கதை. எதனால இது பிடிச்சதுன்னு தெரியல. ஒரு சின்ன வயசு பையன்தான், ஆனா அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு தெளிவு, அந்த அறிவு, அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா இந்த அந்த வயசுல அந்த அளவுக்கு பக்குவமா இருக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஒரு ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற நேரத்துல அந்த பையன் எதையுமே யோசிக்கல. நான் இதை செய்யக்கூடாதா செய்யணுமா அப்படின்னு யோசிக்கல. ஒரு இடத்துல ஒருத்தர் கஷ்டம் இருக்குன்னா நான் போய் செய்யணும் அப்படின்றது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு முடிச்சுட்டு வரும்போது தான் அவருக்கு தோணுது. நம்ம யோசிக்கல, தப்பு நடந்துருச்சோ அப்படின்ற ஒரு இது அவருக்குள்ள அப்புறமா தான் வருது. மனுஷன் நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்ல விஷயம் செய்யும்போது யோசிக்க தோணாது அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். இந்த புத்தகத்துல எல்லா கதையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த பாட்டிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களோட அனுபவம், அவங்களோட படிப்பினுடைய முதிர்ச்சி, அது எல்லாமே நிறைய இருக்கு. எத்தனை பக்கம் எழுதுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. எல்லாமே சின்ன சின்ன கதையா தான் இருக்கு. ரொம்ப ஈஸி, சீக்கிரமா படிச்சிடலாம். எத்தனை பக்கம் எழுதலாம்ன்றத விட நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றத இவங்க தெளிவா காட்டியிருக்காங்க ஒவ்வொரு கதையிலயுமே. அது ரொம்ப எல்லாருக்குமே வந்துடாது. அந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப மனதார வாழ்த்துக்கள். பாட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.